பரமக்குடியில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக வைகை அணையை திறக்க கோரி செவ்வாயன்று கடை அடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கடந்த சில ஆண்டுகளாக மழை பெய்யாததால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தது. சமீபத்தில் பெய்த மழையால் வைகை அணையில் நீர் நிரம்பியுள்ளது. பரமக்குடியின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரமக்குடி பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் செவ்வாயன்று அனைத்துக் கட்சி சார்பில் கடை அடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருக்கின்ற வைகை ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கிட்டத்தட்ட ஒரு செயற்கை பஞ்சத்தினை இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் உருவாக்கியிருக்கிறார். இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியருடைய செயலை கண்டிக்க இங்கு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அமைச்சராகட்டும் அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் யாருமே போதிய அளவு அக்கறை இல்லாத காரணத்தினால இன்றைக்கு பரமக்குடி நகர் என்பது செயற்கையான பஞ்சத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிலத்தடி நீர் என்பது 400 அடிக்கு கீழே போயிருக்கிறது. தங்களது கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 25ஆம் தேதி பரமக்குடியில் கடை அடைப்பு மற்றும் மறியல் நடத்தப்படும் என்று ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது.